இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி கவலை வந்துருச்சு, இந்த மாதிரி துக்கம் வந்துருச்சு, இந்த மாதிரி உணர்வு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு மூட்டை இல்லை எமோஷனல் பேகேஜ் மாதிரி பின்னாடி சுமந்துட்டே தள்ளாடிட்டு ஒரு 50 கிலோ வெயிட்டை பின்னாடி தூக்கிட்டே போய் நீங்கள் உங்கள் செயலெலாம் செய்யணும்னா எப்படி செய்ய முடியும்? ரொம்ப தள்ளாடிட்டு கஷ்டப்பட்டு நடந்து போய் தான் செய்ய முடியும். செயலை சரியாகவே செய்ய முடியாது இல்லையா? இந்த வெயிட்டை தூக்கி கீழே இறக்கி வச்சிட்டிங்கன்னா ஜாலியாக ஃப்ரீயாக நடந்து போய் செய்யலாம், ஓடி போய் செய்யலாம், என்ன வேணால் பண்ணலாம். நம்ம செயலை இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். ஸோ அதே மாதிரி இந்த மனசு எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி நான் வச்சுக்கணும், இது இப்படி வச்சுக்க போகிறேன், அப்படி வச்சுக்க போகிறேன், புக்கில் எழுதிருக்கிற மாதிரிலாம் கற்பனை பண்ணி அந்த மாதிரியே நான் மனசை வடிவமைச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோக்கஸ், நம்ம எனர்ஜி, அட்டென்ஷன், எனர்ஜி ஃபுல்லாக இங்கே திரும்பி உட்காந்து இங்கே சரி பண்ணுற வேலையே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால பாக்கி இருக்கிற மிச்சம் ஏதோ 10-20% எனர்ஜி மட்டும் வெளியில் செயலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. இந்த இதை கைவிட்டுட்டோம், இதை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல் 100% எனர்ஜி வந்து வெளியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெளியில் இன்னுமே செயலை சிறப்பாக செய்ய முடியும்.